கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்று சொல்லி 29வது பாகத்தில சுருக்கமான செய்தி அளிக்க நான் விரும்புகின்றேன். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு சகாயம் செய்வார். இஃப் காட் இஸ் வித் அஸ் ஹீ வில் ஹெல்ப் அஸ். கர்த்தர் நமக்கு சகாயர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, எபிரேயர் நிருபத்தில் 13வது அதிகாரத்தில் 5-6 வசனங்களை நான் இதற்கு ஆதாரமாக வாசிக்கின்றேன். ஹீப்ரூஸ் சாப்டர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லி அந்த எபிரேய நிருபத்தை ஆக்கியவன் இங்கு இப்படியாக அவர் கேள்வியோடு கூட நம்முடைய பதிலை எதிர்பார்க்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் யார் என்று முழுவதுமாக வேத சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல முடியவில்லை. ஒருவர் அதை வந்து பவுல் எழுதியிருப்பார் அல்லது பேதர் எழுதியிருப்பார் என்று சொல்கிறார்கள். யார் எழுதியிருந்தாலும் கூட ஆண்டவராகிய ஆவியானவருடைய ஏவுதலினால எழுதப்பட்ட பரிசுத்த தேவ மனிதர்கள் எழுதின இந்த எபிரேய நிருபத்துல, அந்த எபிரேய நிருபத்தை எழுதின அந்த அக்கியோன் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், அவருடைய கஷ்டத்திலே, அவருடைய நஷ்டத்திலே, அவர் சகாயமற்ற நிலைமையில அவர் நான் நினைக்கிறேன், நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், யாரையாவது அவர் உதவி கேட்டு இருப்பார் அல்லது உதவி செய்ய ஊழியர்களை எதிர்பார்த்திருப்பார். ஆனால் அவர்கள் உதவி செய்யாத பொழுது அல்லது உதவி செய்கிறேன் என்று வாக்களித்து விட்டு உதவி செய்யாத பொழுது அவர் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் தைரியம் கொண்டு அவர் எழுதுகின்றார், கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் மனுஷனை எதிர்பார்த்த அந்த மனுஷன், அந்த நண்பன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அவர் ஒரு சேலஞ்சாக, ஒரு சவாலாக அங்கு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு சகாயம் செய்கிறேன், கண்டிப்பாக உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு நான் ஒத்தாசை செய்வேன், உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லுகிற மனிதர்களை இன்று நாம் பார்ப்பது மிகவும் அரிது. அது யாராயிருந்தாலும், பெற்றோரோ, உற்றாரோ, உடன் பிறந்தவர்களோ, நண்பர்களோ, உடன் ஊழியர்களோ கூட அநேக வேளைகளே வாக்கு கொடுக்கிறார்கள், ஆனால் அந்த வாக்கை நிறைவேற்ற முடிவதில்லை, வாக்கை நிறைவேற்றுவதில்லை. மனிதர்கள் மாறிவிடுவார்கள், மனிதர்களுடைய வாக்கு மாறிவிடும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் வாக்கு மாறாதவர், அவர் மாறாதவர். ஆகவேதான் அவர் நமக்கு சகாயராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, தாவீது அநேக இடங்களில குறிப்பாக சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அங்கு எழுதியிருக்கின்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு நமக்கு எப்படி உதவி செய்வது என்பது தெரியாதா? ஆகாயத்து பறவைகளை படைத்தவர், லில்லி புஷ்பங்களை மற்ற எல்லாவற்றையும் படைத்தவர், அவர்களை தினமும் போஷிக்கிறவர், நமக்கு உதவி செய்து நம்மை போஷிக்க பராமரிக்க முடியாதா? நிச்சயமாய் முடியும், அறிமானவர்களே. அதனால் தான் அநேக சங்கீதங்களிலே தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு சகாய, திக்கற்றவர்களுக்கு சகாய நீர்தான் ஆண்டவர் என்று சொல்லுகின்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் சகாயநாதன், சகாய தேவ சகாயம் கூட நான் பேர் வைத்துக் கொண்டிருக்கிறவர்களை நான் குறை சொல்லல, அப்படிப்பட்டவர்கள் கூட தவறி போய்விடலாம். சகாயம் செய்கிறேன் என்று சொல்கிற சகாயநாதர்கள் கூட தவறி போகலாம், தன்னுடைய வாக்குகளில் தவறி போய் நம்மை நட்டாற்றில் விட்டு விடலாம், கைவிட்டு விடலாம், விலகி போய் விடலாம். ஆகவேதான் இந்த எபிரேய நிருபத்தை எழுதிய சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு சகாயர், அவர் நமக்கு சகாயம் செய்வார். ஆகவே கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு நிச்சயமாய் சகாயம் செய்வார். இன்றைக்கு நீங்கள் யாரையெல்லாம் எதிர்பார்த்து, உதவியை எதிர்பார்த்து ஏமாந்து போய், சோர்ந்து போய், உடைந்து போயிருக்கிறீங்களா? எல்லாரும் கைவிட்டு விட்டார்களா? எல்லாரும் உங்களை விட்டு விலகி போய் விட்டார்களா? ஐயோ, நான் வேலை இழந்து போயிருக்கிறேன், எனக்கு குடும்பத்தை நடத்த எனக்கு சகாயம் இல்லையே, உதவி இல்லை, உதவி ஒத்தாசை செய்ய யாருமே இல்லையே, நான் தனிமையா இருக்கிறேனே, நான் இன்றைக்கு கணவனை இழந்த ஒரு மனைவியா இருக்கிறேனே, கைம்பெண்ணா இருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகின்ற, மகனே மகளே, நான் உனக்கு சகாயர்,
நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார். வானத்தையும் பூமியும் படைத்து என்னாலே உனக்கு ஒத்தாசை வரும், சீக்கிரமாய் வரும், சோர்ந்து போகவே வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு அந்த சகாயத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்திற்கு வேண்டிய சகாயம், பிள்ளைகள் படிப்புக்கு வேண்டிய சகாயம், பிள்ளைகளை கல்லூரிக்கு சேர்க்க வேண்டிய பணத்தொகை, எவ்வளவோ லட்சங்கள் கட்ட வேண்டி இருக்கிறது, ஒரு திருமணத்தை நடத்தக்கூடிய செலவு எவ்வளவோ இருக்கிறது, யார் எனக்கு உதவி செய்வாங்க என்று சொல்லி பல வகைகளில், ஏன் ஊழியத்தில் கூட எனக்கு உதவி செய்ய யாராவது இருப்பாங்களா, உடன் ஊழியர்கள் நல்ல ஒரு விசுவாச ஊழியர்கள் எங்களோடு கூட இருப்பாங்களா என்று எத்தனையோ போதகர்கள் ஊழியர்கள் கூட இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகின்றார், மகனை மகளை யாரையும் எதிர்பார்த்து நீ சோர்ந்து போக வேண்டாம், ஏமாந்து போயிட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், மனம் தளர வேண்டாம், உன்னுடைய நம்பிக்கை குறைய வேண்டாம், விசுவாசத்தில் இருந்து நீ தளர வேண்டாம், பின்மாற்றம் அடைய வேண்டாம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு நான் சகாயம் செய்வேன், உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் ஊழியத்துக்கு, உன் படிப்புக்கு எல்லா உதவிகளையும் நான் செய்வேன். என்னை நோக்கி பார், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவன் நான், என்னிடத்திலிருந்து இன்றைக்கே உனக்கு ஒத்தாசை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரோடு கூட இருப்போம். நிச்சயமா அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எப்படியாவது, யார் மூலமாவது, எப்படியாவது நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே அவர் சகாயம் செய்வார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த இடத்துல ஆழத்துல இந்த போடு என்று சொன்னார், மலையை போடு என்று சொன்னபோது அவன் நினைத்திராத கற்பனைக்கு மேலான வலை கிழிந்து போகத்தக்கதாக அவன் மீன்களை பிடித்தான் என்று பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லவர் அவர் செய்வார். கர்த்தர் நமக்கும் உங்களுக்கும் சகாயர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த அருமையான தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி ராஜா. இப்போதும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் திடப்படுத்தி பலப்படுத்தி, நான் உனக்கு சகாயம் செய்வேன் மகனே மகள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, திடப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்திலே உம்முடைய சகாயத்தை நீர் அவர்களுக்கு செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திக்கற்றவர்களுக்கு நீர்தான் சகாயர் என்று பார்க்கிறோம்ப்பா. ஆமாண்டவரை, கைவிடப்பட்ட நிலைமையிலே, எல்லாரும் விலகி போன நிலைமையிலே, வேலை இழந்த நிலைமையிலே, கர்த்தர்தான் எனக்கு சகாயர் என்று நம்பி இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு நீர் ஒருவரே சகாயத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போதுக்காய் நன்றி தகப்பனை. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். ஏசு கிறிஸ்து என்னும் இணையற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.